வணக்கம். நான் திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎம் சௌத்ரி பேசுகிறேன். இது முத்தியானனோட வழக்கமான ஃபார்முலா படம், மிக மிக நல்லா வந்திருக்கு. முத்தியான சில பேர் சாதிய படம் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் முத்தியான சாதிய படம் தான் எடுக்கிறார் தவிர்த்து, அது வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த சாதியில் இருக்க ஒரு பாசம் நேசம் அவங்களுக்கு ஒரு ஒற்றும், கடைசியில் அவர் முடிக்கிறது வந்து அந்த குடும்பம்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவரோட கதையில் எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கலாம். அதனால் இது ஒரு நல்ல ஒரு, அது எங்கே சொல்லப்போனால் எங்கள் கதைக்களம், இது எங்களோட மண் எங்கள் சாமியெல்லாம் எடுத்திருக்காரு. அவங்க பெரிய நன்றி சொல்லணும். சில சாதிய படம் எடுக்கிற டைரக்டர்கள் இருக்காங்க, எங்கள் ஊருக்கு பஸ் நிற்கலை, வண்டி நிற்கலை, கால் மேலே கால் போட்டு உட்கார் வேண்டாம், இந்த மாதிரி வந்து ஒரு அதை இராணுவ ட்ரெஸ்ஸில் தலையை வரைகிறது, இந்த மாதிரி சாதிய வன்ம படங்களை எடுப்பாங்க. ஆனால் இவர் அந்த மாதிரி எந்த ஒரு வன்மத்தையோ ஒரு இதோ தூண்டுற படத்தை எடுக்க மாட்டார். தப்பு செஞ்சால் அடி, கேட்கலாம் திருப்பி அடி, கடைசியில் அவன் திருந்துற வரைக்கும் அடி, இதுதான் முத்தியான ஃபார்முலா. அதுலேயும் பாசம் நேசம் குடும்ப உறவுகள் எல்லாத்தையும் இருக்கும். அதுபோல் டூடியில் வந்து சூர்யான பல ஜெய்பீம் பண்ணப்போ ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு, ஒரு சில சமூகங்கள் முகம் சுழிக்கும்படி இருந்துச்சு, இதில் அதை நிறைவு செய்துட்டார். இந்த படம் வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச படமாக இருந்ததுனால சூர்யாவில் நடிகர் சூர்யான மேலே எங்களுக்கு இருந்த கோபம்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி சங்கர் மிகப்பெரிய இயக்குனர், அவள் முதல் முறையாக இந்த ஒரு கலக்கத்தை தேர்ந்தெடுத்து முத்தியாவின மேலே நம்பிக்கை வச்சு அவர் பொண்ணை நடிக்க வச்சது, அதுவே இந்த படத்தோட சிறப்பை காட்டிருச்சு. அது டூடி தயாரித்தது, இதெல்லாம் சேர்ந்து இது ஒரு மாபெரும் வெற்றி படமாக வரும்ன்ற எந்த சந்தேகமும் கிடையாது. முத்தியானுக்கு வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் கார்த்திக் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக வரல, இந்த இதுவும் கிடையாது. கண்டிப்பாக ஜெய்பீமுக்கு ஒரு பதிலடி படம் தான். ஜெய்பீம்னு சொல்ல எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, கபாலி கார அவங்க படத்தப்புறம் எடுத்துக்க, கர்ணன் எல்லாத்துக்கும் இது பதிலடி தான். அதாவது சாதிய படம் எடுங்க, சாதியில் இருக்க ஒரு நல்ல விஷயங்களை காட்டுங்க, அந்த அந்த அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை காட்டுங்க, ஆனால் அதை வன்மமாக காட்டாங்க. இது இன்னொருத்தனால தான் நடக்குது, இன்னொரு சாதிக்காரனால தான் நடக்குது அப்படின்னு ஒரு வன்மத்தை காட்டி நீங்கள் எடுக்கிறீங்க. இப்படி படங்களை பாருங்கள், இதில் ஏதாவது வன்மம் இருக்கா, வேறு சாதி யாராவது சாடுறாங்களா, இதை நம்ம ஆதரிக்கிறோம். அவங்க அடுத்த சாதியை சாடி தான் எடுக்கணும், அதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அதனால் முத்தியானனா எப்போவுமே ஆதரவு உண்டு. முத்தியானம் இந்த சிறப்பான படங்களை கொடுப்பாரு. இந்த படம் வந்து இது எங்கள் மண் சார்ந்த படம்னால அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். டூடிக்கு நன்றி சொல்கிறோம், சங்கர் சாருக்கு நன்றி சொல்கிறோம், அதிதிக்கு நன்றி சொல்கிறோம், கார்த்திக் ஒரு பெரிய பாராட்டுகள்.